வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு நம்ம வந்து ஸ்லெண்டரினா அசைலம் தான் ஆட போறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேம் தான். ஏன்னா ஸ்லெண்டரினா அப்படின்ற பேர் இருந்தாலே அந்த கேம் எவ்வளோ டெரராக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், மெயினாக எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வந்து இந்த கேம் தான் ஆட போகிறோம். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினாவோட லைஃப் ஸ்டோரி அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்கலாம். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி வந்து நீங்கள் லைக் ஷேர்லாம் பண்ணல அப்படின்னு நினச்சோங்களேன், இங்கே ஸ்லெண்டரினா வந்து உங்களை தேடி வீட்டுக்கு வந்து உங்களை வேட்டையாடும். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டூ த கேம் ப்ளே வீடியோ. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது எக்ஸிட்டு என்னங்க, ஆரம்பத்துலேயே எக்ஸிட் இருக்கடே தம்பி, இந்த இடத்தொட்டி பே ஓடிடுறா சொன்ன கேள்றா, அந்த பே ரொம்ப மோசமான பேடா, எக்ஸிட் கொடுக்கலாம். என்னது, எனக்கு 8 பேஜ் வேணும் அப்போ தான் நான் தப்பிப்பேன் அப்படின்றான். போடா மண்டப்பையில் மண்டப்பையில் மண்டப்பையில். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் பார்த்து தாங்க இருக்கணும். ஏன்னா வந்து இந்த கேமில் ஸ்லெண்டரினா மட்டும் இருக்காது. இப்போ அவங்கக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறேன். அந்த கிராணியோட பொண்ணு தெரியுமா, அதங்க ஆஞ்சலினாவோ ஏஞ்சலினாவோ, பேரு தான் ஏஞ்சலு, ஆனால் உண்மையிலே அது ஒரு டெவிலு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ அதுதான் வந்து மோசமான ஒரு டேஞ்சரான நாட்டு கிளவி, அதுவே இந்த கேமில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இருக்கணும். அப்புறம் வந்து மொட்டை சோட்டை சங்கம் நீங்களாம் கேட்கலாம். இந்த கேமில் வந்து கிராணி அப்புறம் கிராண்ட்பா, அதாங்க அந்த மொட்டையன் சொட்டையன் ரெண்டு பேரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த ரெண்டுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமே வாடா. சரி ஓகே, கொஞ்சம் பார்த்து தான் நினைக்கிறேன். இப்போ அந்த மொட்டையும் சொட்டையும் பார்த்தீங்கன்னு துபாய்க்கு வந்து ஹனிமூனுக்கு போயிருக்குங்க, அதனால வந்து அது இந்த கேம்ல இருக்காது 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 இருக்காது. இப்போ நீங்க வந்து புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இன்னைக்கு இது பே வந்துட்டே இருக்கு, எழுத்து வேற குறையுது. அது பேஜ், ஓ இப்போ நம்ம வந்து 1 பேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 7 பேஜ் கண்டுபிடிக்கணுமா? சரி கண்டுபிடிச்சிடலாம் ஏங்க. ஆனால் இந்த சென்ட்ரினா வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு 2-3 தடவை வருதுங்க, என் ஹார்ட்டே வெடிச்சிடும் போல இருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் சைடில் வந்ததுனால எனக்கு ஹெல்த்து கம்மியாக குறைஞ்சிச்சு. நேரில் மட்டும் வந்துச்சு ஹெல்த் அப்படியே பட பட படப்படன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன ஏஞ்சலி, சி ஏஞ்சலியா ஆஞ்சலியா, அது பேர் அது வாயில பேரே வந்து போச்சு எனக்கு, ஆஞ்சலினா இது வேறு வருதுக்கு. இப்போ என்ன பண்ற, என்ன பண்ணி பாருங்க, பயந்துட்டேனே பார்த்து. ஆமால, நான் ஒரு ஏங்க நான் ஒரு ஆங்கிரி ப்ரோப்ளர்ன்றதே மறந்துட்டேன் பாருங்களேன். ஊட்டு கொடுங்கடா, எல்லாம் ஊட்டு கொடுங்க இப்போ. சரி ஓகே, இப்போ அந்த பேய் வந்து என்ன பார்த்து பயந்துட்டு இருக்கே. அடிக்குது, ஆயுமோ என்ன அடி, கண்ணத்துலேயே ஓங்கி விட்டுச்சிடும் அடி. அது அடி இல்லை, இடி, மின்னலில் வர இடி. ஆஹா, கண்ணை வலிக்குது. சரி ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மணியே மணியின் ஒளியே கிளவியின் அடியே, இன்னும் அடி இன்னும் அடி. ஏங்க 1 அடி அடித்தாலும் ஓங்கி அடிச்சது பார்த்தீங்களா, அங்கே இருக்குங்க அந்த நாட்டு கேள்வி. சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே நேரம் போவோம். அந்த கிளை வர எனக்கு துரத்திக்கினே இருக்கு, அந்த கிளை கெடுத்து தப்பிக்கிற வரைக்கும் ஓடுங்க ஓடுங்க, தாழ்மையில பகுதி நோக்கி ஓட்டுங்க. இங்கே பாருங்களேன் சென்ட்ரினா பாருங்களேன், தூரத்தில் இருந்து என்ன பயமுத்தி எழுத்து குறைச்சி விட்டுச்சு. நல்ல வேலை எனக்கு இந்த கேமில் எழுத்து குறைஞ்சா பரவாயில்ல. ஏங்க இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து கேமில் எழுத்து குறைஞ்சா பரவாயில்ல, பேய் தூரத்துலேருந்து தான் பார்த்துச்சு, கிட்டே இருந்து பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும்னு சொல்ல வரேன். அதுக்குள்ளே அந்த போண்டாவை வந்து கிட்டே வந்து க்ளோஸ்அப்பில் அதை வாயை காமிச்சு என்னை பயமுத்தி விட்டுருச்சு. என்ன ஒரு சீக்வன்ஸுடே, என்ன ஒரு சீக்வன்ஸுடா, சாரி சீக்வன்ஸ் இல்லை கோ இன்சிடென்ஸு. நான் சொல்லவும் அந்த பேயை வந்து கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து கோ இன்சிடென்ஸ்ன்னு சொல்லுது போலாம். ஐயோ பயத்தில் சீக்வன்ஸுன்னு சொல்லிட்டேன். ஏங்க இந்த பேய் சும்மா சும்மா வருது பார்த்துக்கோங்க, அப்புறம் நான் கோமேனு சொல்லிட்டேன். கோமானம் மட்டும் என்ன பண்ணுறது, வர பேய் வராமையா போகுது. சரி ஓகே, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 பேப்பர் கண்டுபிடிக்கணும். டே ஒரு பேப்பர் கொடுக்கடா ப்ளீஸ்ரா, 3 பேப்பர் கண்டுபிடிச்சிட்டா, இன்னும் 5 பேப்பர்ரா. சரி ஐயோ ஏங்க என்னங்க, ஒரு லிமிட் இல்லாமல் வருது பேய். ஆத்தி டேய் வீட்டுச்சே, இப்படியே போனால் உன் ப்ரோ பிளேயர்ன்ற பட்டத்துக்கு ஒரு டேமேஜ் வந்துடும் போல இருக்குதுடா டே,
டேமேஜ் வராமல் நீ தான் காப்பாற்றிக்கிற. இந்த கேம் பிளே முடிச்சு காட்டுற, முடிச்சு ஊருக்கு நான் யாருக்கு காமிக்கிறேன்டா, யாருக்கு காமிக்கிறேன்டா? சரி ஓகே, சீக்கிரமாக வந்து இப்போ ஒரு ரூமை போய் பார்ப்போம். இந்த ரூமுக்குள்ளே நம்ம வந்தோமா என்ன, அங்கே ஒரு பீரோ இருக்குது, எங்கள் பீரோக்குள்ளே வந்து என்ன இருக்கலாம். இந்தமாரி பீரோவை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. நல்ல வேலை எனக்கு ஒரு ஹெல்த்து போர்ஷன் கிடச்சிச்சு, அது வரைக்கும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்து நினச்சவங்களேன், பக்கத்து பில்டிங் போகலாம். ஹலோ, எஸ்கூஸ் மீ, என்னையோ டியர், ஒரு பேஜ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து போயிட்டே இருப்பேன். இதுலடா இருக்கு, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. டேய், கொஞ்சம் கருணை காட்டுங்கடா, கொஞ்சோண்டு, நான் ரொம்பலாம் கேட்கலடா, கொஞ்சம் கருணை காட்டுங்கடா ப்ளீஸ்டா. இந்த ஏரியா வர டேஞ்சராக இருக்குடா, ரெண்டு பேயிட துரத்துதுடா, அஞ்சு பேப்பர் இருக்காண்டா, அந்த பேப்பரை மட்டும் கொடுத்துருக்கடா, நான் ஓடிடுறேன்டா ஊருக்கு. சென்றே நான் வெளியே நிற்கிறியா, தப்பிச்சம் பார்த்தல. ஏங்க, இந்த சென்றினா கிட்ட சவாலே விடக்கூடாதுங்க, அதுக்கு சவால் விட்டா அது நம்மளுக்கு பதில் சவால் விடுதுங்க. அது அத்தியா, கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அடக்கியே வாசிப்போம், அதான் நம்மளுக்கும் நல்லது, நம்ம நாட்டு மக்களுக்கும் நல்லது. அப்படியே நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபை பண்ணுறு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்துருந்துச்சோங்களேன், அதே மூணு பேப்பரை தாங்க நான் தவிச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேப்பர் கொடுத்தீங்கன்னா மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஏங்க, எனக்கு இப்போதாங்க ஒரு விஷயம் புரியுது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து இந்த எக்ஸிட்டு அப்படின்றது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வேறு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும். ஆமாம், இங்கே இருக்கிற எல்லா டோரியாக பார்த்துட்டோமே, அப்போ எங்கே வேறு இதில் பேஜ் இருக்குது, வேற எங்கேயும் ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஹோ, அந்த சுரங்கப்பாதை கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே தான் இந்த அங்கே தாங்க அந்த கிளையை நின்றுட்டு இருந்துச்சு. அங்க ஒரு சுரங்கப்பாதை சைடு ஒரு வழி போதுங்க, பேச்ச விட மாட்டா கிடைக்கு, இது கேம்ல கத்த வச்சுட்டே இருக்கிறானுடா, பயத்துல கத்த வச்சுட்டே இருக்கானுடா. கொஞ்சம் நம்ம பார்த்துதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சவங்களேன், இதுதாங்க அந்த சுரங்கப்பாதை. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இது போகுது பார்த்தீங்களா, ஒரு சுரங்கப்பாதை, அதை தான் சொன்னேன். இங்கே ஒரு சாவி இருக்குது, நல்ல வேலை இந்த பீரை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சுரங்கப்பாதைக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ஒரு லெஃப்ட்டு எடுத்துட்டு என்ன இருக்குன்னு பார்த்தா, எங்கே அந்த கிராணி கேமில் வரோம்ல ஒரு சாரு, அது இருக்குது. ஓ, இங்கேருந்து தான் அந்த நாட்டு கிளவி. ஸோ அந்த கிளவி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் அந்த சாரை திட்டி இருக்குது. சொட்டகேவி, சொட்டகேவி, ஒரு பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு, ஆஞ்சல் வீட்டுக்கு போயிட்டு சாரை திருடி இருக்கியே, வெக்கமாக இல்லை. சாரி கேள்வி, சாரி கேள்வி, உன்னை பார்த்து இப்பெல்லாம் பேசிடக்கூடாது, ஏன்னா வந்து உனக்கு வெக்கம் இல்லைன்றது எனக்கு எப்பயும் தெரியும், அதனால இந்த கேள்வி கேட்டது தப்புன்னு சொல்ல வரேன். எங்க ஆஞ்சல் அங்கே போது போகிறாங்களா? அடியோ ஆஞ்சலு, அங்கேயே இருந்துக்கோ, உள்ள வந்த பயந்துடுவேன், பயந்துடுவேன். நம்மளும் பயப்படாத மாதிரி எவ்வளோ ஆக்டிங் பண்ணுறது, பயமாதானே இருக்குதே, பயமாதானே இருக்குது, அதை வெளிப்படையாகவே சொல்லிடுறேங்க. அதான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ நம்ம வந்து பார்த்துருந்துச்சவங்களாம் பயப்படாத மாதிரியே ஆக்டிங் பண்ண நினச்சவங்களேன், அது வந்து நினைக்காது நண்பர்களே, அது வந்து நினைக்கவே நினைக்காது நண்பர்களே. சரி ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் குத்துறானுங்க, எப்போடா. ஸோ ஒரு வழியே படம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேஜ் எடுத்தாச்சு, இன்னும் மூணே மூணு பேஜ்னா தம்பியே அடித்து பிடிச்சாது கண்டுபிடிக்கணுங்க. உற்றாதீங்க எம்மோ, உற்றாதீங்க எப்போ, உற்றாதீங்க தாத்தோ. ஹே, என்ன இது, ஏங்க சென்றினோட குழந்தைங்க, ஒரு குழந்தைய ஒரு டேபிள்ல போட்டு ரத்தத்தோட படுக்க வச்சிருக்கானுங்களே, யாருடா நீங்க, ஹியூமனிட்டி ஆஃப் வீடுச்சிங்க, பிஜேபி போடுகடா, ஐயோப்பா இது வேற, ஹியூமனிட்டி பிஜேபி போடுகடா. ஏங்க இந்த குழந்தைய பாருங்களேன், அப்படியே படுக்க வச்சிட்டாங்கங்க, கீழே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குங்க, அதுக்கு ஸ்மெல்லு வேறு வரோங்க. ஏங்க ஆனால் அந்த ரூமுக்குள்ளே வந்து நம்ம போகவே கூடாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ளே போனால் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சென்றினா போண்டாவைய, அது வந்து வந்து பயமுத்துது. ஏன்னா வந்து அந்த குழந்தை அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அது கோபம் வருதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து அந்த ரூமுக்குள்ளே வந்து சேஃப்டியாக இருந்துக்கோங்க நண்பர்களே. சரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸு, அதில் ஒன்றுமே இல்லை. சரி, பக்கத்தில் ஒரு பீரோ இருக்கே, அதில் தான் தெருக்கணும் ஒரு நம்பிக்கையில் போனால் மொட்டைச்சு விட்டானுங்க, உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேஜு. டே, ரெண்டு பேஜை கண்டுபிடிச்சிட்றா, இங்கே ஆல்ரெடி வந்துட்டோம்ல,
ஆமாங்க, அங்கே வந்து ஆல்ரெடி போயாச்சு. ஸோ அந்த பக்கம் வந்து இனிமேல் செக் பண்ண தேவையில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமு, இதுக்குள்ளே போயிட்டு ஒரு பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இவனுங்க என்ன நம்மளுக்கு வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே, பார்ப்போம், வெயிட் பண்ணியா பார்ப்போம். ஆ, ஒரு பேப்பருக்காகலாம் சூனாபானா வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் யாரும் தெரிலல. ஐம் ஆங்கிரி ப்ரோப்ளையும்னா தெரியுமாடா உனக்கு, கண்ட்ரியா. ஆ, எங்க ஒரு விஷயத்த மந்து போயிட்டேன். போன தடவை நாங்கள் ஐம் ஆங்கிரி ப்ரோ அப்படிங்கம்மா ப்ரோ பிளேரியும்னா அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ நான் என் நாக்கு கடிச்சுக்கிட்டேங்க. சரியான வழி கொந்த நஞ்சமாக வலிச்சுது. அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் வீடியோ போடலான்னு முயற்சி பண்ணேன், என்னால் பேச முடியலங்க. அப்படி வழிங்க, அதனால தான் நான் ஆக்சுவலி நேற்று வீடியோ போடாத காரணமே அதுதான். அந்த ரோப்ளாக் சீரியலில் வந்து ஐம் ஆங்கிரி ப்ரோ பிளே சொல்லி கத்துன்னு பார்த்தீங்களா, அப்போ சத்தியமாக சொல்கிறேங்க, நாக்கை வந்து கடிச்சிக்கிட்டேங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, பயங்கரமாக கடிச்சிக்கிட்டேன் இன்னைக்கு. செம்ம வழிங்க, அது கடத்த நாள் வந்து நான் எதாவது சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நாக்கு வந்து எரியோ, இது வேற நாக்கு வந்து எரியுது, அப்படியே டப்பா டப்பா டப்படின்னு எரியுது. அப்புறம் ஐயோ முழுட தம்பியா, இனிமேல் இந்த ஆங்கிரி ப்ரோ பிளேயர் அப்படின்ற டைலாக் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலான்றது முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஐம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர்னு அப்படின்னு சொல்லும்போது அந்த டங்கு வந்து பார்த்துக்கிட்டீங்களே கரெக்டாக பல்லாண்ட போவோம், நான் லைட்டாக பல்ல கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சவங்களேன், அப்படியே ஒரே கடி நாக்கு வந்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிற மாதிரி வலிக்கும். சரியான வலி வலிக்குங்க. கொஞ்சம் நம்ம இந்த டைலாக் சொல்லும்போது நீங்கள் வீட்டில் சொன்னால் கூட பார்த்து சொல்லுங்கள், அப்போ நாக்கை கடிச்சிக்கிட்டு என்ன மாதிரி வந்து ரெண்டு நாளைக்கு தவிக்க போகிறீங்க. ஐயோ இந்த சென்ட்ரினா வர, சரி ஓகே விட் இஸ் பேக் டு த கேம் அப்படின்ற மாதிரியா. இப்போ நம்ம கேம் குள்ளே வந்தாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஜுங்க, ஒரு பேஜ் இருந்தால் போதும். என்னடா இது டே, விளையாட்டு காட்டுறீங்களா டே, விளையாட்டு காட்டுறீங்களான்ற. ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு பேஜ், அதை கண்டுபிடிச்சு நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். இந்த போண்டாவை இருக்குது, ரொம்ப பயம் ஊத்துதுங்க. ஆனால் எனக்கு என்னமோ அந்த போண்டாவை வந்து டென்ஷனில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த மொட்டையும் சோட்டையும் வந்து அனிமூன் போயிருக்காங்களே, கிழட்டு வயசில் இதுங்களாம் அனிமூன் போகுது, எனக்கு ஒரு அனிமூன் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரி நான் ஃபீல் பண்ணோம். கேவி 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 சாரி கேவி சாரி கேவி, அவங்க அம்மா பற்றி பேசுறதே டென்ஷன் ஆயிடுச்சு, என் அம்மா பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற ஏமா ஒரு விளையாட்டுக்கு சொன்னோம்மா, ஏமா கோச்சிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டா லைஃப்பில் என்னம்மா போகமா நீங்களோ. சமாளிச்சு நினைக்கிறேன், கேவியா போயிட்டு தானே நீ போலங்க, பீஜம் வருதுங்க, டுப்பு டுப்பு டுப்புன்னு சொல்லிட்டு ஒரு பீஜம் வர வருது, அந்த பீஜமோட சேர்ந்து இந்த போண்டா வாய் வேறு வருது. ஓகே இன்னும் ஒரு பேஜ், இந்த ஒரு பேஜுக்காக என்ன எங்கெங்கெல்லாம் அலையோட போகிறாங்கன்னு தெரில. நானும் வந்து இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டேன், எல்லா டோரையும் சுற்றி பார்த்துட்டேன், ஆனால் இந்த டோரை மறந்துட்டு இருக்கேன். ஏய் மறக்கலாம் மறக்கலாம், இது வந்து ஆல்ரெடி ஓப்பன். ஐயோ ஐயோ நாட்டுக்கேயே போக வாங்கிட்டு உன்னெல்லாம் பார்த்து நான் பயப்படுவேனா? அந்த போண்டாவைய ஒரு கோமாளி, அதை பார்த்தே நான் பயப்படல, உன்னை பார்த்து நான் பயப்படுவேனா? ஆலயம் மண்டையம் பிற, ஆலயம் மண்டையம் மண்டையில் ஒரு கொண்டையை வச்சுருந்தா உன்னை பார்த்து நான் பயப்படுவேனா? கொண்டைக்கேவி கொண்டைக்கேவி போடி என்கிட்ட போயிட்டு பாயாசம் விற்கிற வேலையை பேர், ஒரு பாயாசம் கடை ஓப்பன் பண்ணி தரேன், ஒழுங்காக பாயசம் விற்று போய்ச்சிக்கோ. அந்த போண்டா வாய்க்கு ஒரு போண்டா கடை போட்டு கொடுக்குறேன். அந்த மொட்டை சொட்டை அந்த ரெண்டுங்களையும் வந்து உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துட்டு பொழைக்கிற வேலையை பாருங்கடா, உங்களெல்லாம் பார்த்தா பயமே வரலடா கண்ட்ரிப்ளோ. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிச்சோங்களேன், ஒன்றும் இல்லை பார்த்துக்கிச்சோங்களாம் ஒன்றுமே இல்லை, ஒரு பேப்பர் ஒரு பேப்பர் அது தேடி போய்கிட்டு இருக்கேன். டேடி ஒரு ஏழு பேப்பர் எடுத்துட்டல, ஒரு பேப்பர் தானே விட்டுட்டு வரா. ஏய் இந்த சென்ட்ரி நாங்கள் போக மாட்டேங்குது, ஒரு பேப்பர் தானா, அதை விட்டுட்டு வாடா. அதில் என்னடா இருக்குது அப்படி, அதில் என்ன போட்டிருக்குன்னு தெரில, பழையபுல ரொம்ப அலையினே அந்த பேப்பருக்கு, அந்த பேப்பரில் அப்படி என்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏங்க எனக்கு தெரிஞ்சாகணுங்க, நீங்கள் எதாவது கெஸ் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பாக சொல்லலும் சரி கரெக்டாக சொல்லலும் சரி அந்த பேப்பரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஏன்னா இவன் ரொம்ப என்னுடைய ஆத்தா 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 என்ன எங்க நீ கூட்டி போற? ஏய் என்னடா இதெல்லாம், எங்க பிளே ஸ்டோர்லேருந்து இதுக்கு இந்த கேம் எடுத்தாங்க நீ இப்போ புரியுது, இவ்வளோ பயமா இருக்குதுல்ல அதனால எடுத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் சொல்லியிருப்பாங்க திஸ் கேம் இஸ் ஸ்கேர் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அந்த கேம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் பாயிங்களே, ஆனால் இதில் டெரரா தான் இருந்துச்சு, அது சத்தியமாக போயிட்டேங்க, சித்தியமாக எனக்கு லைட்டாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி தான் இருந்தது, திடீர்னு வந்த மாதிரி. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்துக்கிச்சோக்கல, நான் எதுவும் சொல்ல வந்தேனே. ஆ, அப்படி இந்த பேஜில் என்ன இருக்குது ஓகேங்களா, ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த பேஜில் என்ன எழுதிருக்கணும் காமிக்க மாட்டானுங்க, ஆனால் பேஜுன்றானுங்க, இன்னொரு சிலண்டரான கேமில் புக்குன்றானுங்க. அப்படி என்ன தான் இருக்குது, அந்த ஒரு புக்குக்கு வந்து இவ்வளோ உயிரை பணைய வச்சு அந்த புக்கை கண்டுபிடிக்கிறேன்னா அந்த புக்கில் ஏதாச்சும் இருக்கணும்.
அதை தான் நான் என்னன்னு கேட்குறேன், புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் ஏதாச்சும் ஒன்று சொல்லி விடுங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு எழுத்து எடுத்துருக்கோம், இப்போ எவனாச்சும் வருவான் பாருங்களேன். சொல்லலை, எனக்கு தெரியும், ஏன்னா எழுத்து எடுத்தோடனே வந்துடுவானுங்க, இந்த குறைச்சி விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய்ங்கெலாம் வந்துடும். சரி ஓகே, இந்த டோரு ஓப்பன் பண்ணியாச்சு. சரி பின்னாடி செக் பண்ணலாம். பின்னாடி ஒன்றுமே இல்லை. டே டே டே, வேறு எங்கடா டோர் இருக்குது? எனக்கு ஏதோ கண்ணுக்கு தெரியடா. எனக்கு தான் கண்ணு தெரியலையா, இல்லை இந்த கேமில் தான் பக்கான்னு புரியல. ஹே, what is this man? Page. Ow! Now you can go to exit. முடிச்சிட்டேன் game. சீக்கிரமா முடிச்சிட்டேன். சீக்கிரம் இல்லை, 15 நிமிஷம். அதோ பயந்து பயந்து முடித்தேன். என்ன சொல்கிறேன்னா வந்து, இது ஒரு மோசமான பிளேஸ், அப்புறம் ஒரு குழந்தை. யார் இது, யாரோ குழந்தைன்னு தெரியலையே. ஏதோ ஒன்று, நான் தேடி வந்த பேஜ் எனக்கு கிடச்சிருச்சு, அது போதும் அப்படின்றான். ஏங்க, ஆமாங்க, அந்த குழந்தை யாருது என்னது அப்படின்றது எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் ஸ்லெண்டரினோட குழந்தைன்றது கூட கரெக்டாக தெரியுது. அது ஏன் அங்கே இருக்குது, எதனால் வந்து அது அப்படி படுகை போட்டிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கே தான் ஆர்வமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துச்சோங்களேன் என்னன்றதை இதில் தான் பார்க்கணும். த சைல்ட் ஆஃப் ஸ்லெண்டரினா அப்படின்ற கேம் இருக்குது, ஆனால் அதை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கண்டினியூஷன் மாதிரி இருக்கும் மோஸ்ட்டாக, என்னோடய கெஸ்ஸிங் அது. ஸோ வேணா போய் செக் பண்ணி பாருங்கள், மேபி கண்டினியூஸாக இருக்கலாம். ஆனால் அந்த கேம் ஸ்டோரி எனக்கே வந்து போச்சு. நானும் போயிட்டு என்னோடய பழைய வீடியோவை நானே போய் பார்க்க போகிறேன். ஸோ இதோட வந்து பார்த்துருந்துச்சவங்களேன், நம்ம வந்து இந்த கேம்லேயும் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரம் VTG. பாய் 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 பாய். மறக்காமல் வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய். வாயப்பரு வாய, போட்டா வாய், போட்டா வாய், போட்டா வாய்.